வணக்கம். நான் உங்க ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடி ஜேஸ். கவர்மெண்ட் காலேஜ்ல நம்ம வந்து இன்ஜினியரிங் படிக்கலாமா? இப்ப அரசு பொறியியல் கல்லூரிகள் எத்தனையோ இடங்கள்ல தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல படிச்சா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேலை கிடைக்குமா? அது மட்டும் இல்லாம நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜுக்கு கேம்பஸுக்குள்ள வருவாங்களா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பல மாணவர்களுக்கு தெரியாம இருக்கு. தமிழ்நாட்டுல எத்தனையோ அரசு பொறியியல் கல்லூரிகள் இருக்கு. அது யூனிவர்சிட்டிஸா இருக்கு, அதுக்கடுத்த அரசு உதவி பெறும் கல்லூரிகளா இருக்கு, அதற்கடுத்த அரசு கல்லூரிகள் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க உறுப்பு கல்லூரிகள் எத்தனையோ இருக்கு. ஆனா எந்த கல்லூரி நல்ல கல்லூரி, பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது எந்த கல்லூரி நல்லா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கல்லூரியில கண்டிப்பா நீங்க சேர்ந்துடணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒரு ஆசை. நான் அந்த கல்லூரி எல்லாம் உங்களுக்கு சொல்றேன், அதை வந்து நீங்க பாத்துக்கங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கடைசி ஒரு 5 வருடமா பார்க்கும் போது மாணவர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் வந்து பாத்தீங்கன்னா தனியார் பொறியியல் கல்லூரிகள் மேலதான் ஆசை வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே போல ஒரு மாணவன் படித்து முடித்த பிறகு அவங்க வீட்டுல உள்ள பேரண்ட் வந்து கவலைப்படாத லெவலுக்கு வந்து அந்த தனியார் பொறியியல் கல்லூரிகள்ல நல்ல ஒரு லெவலுக்கே அவனை வந்து ஒரு நல்ல கம்பெனிக்கு அனுப்பிடுறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. ஆனா இதே வந்து ஒரு அரசு பொறியியல் கல்லூரியில அதெல்லாம் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்றாங்க. அது ஒரு சில கல்லூரி மட்டும்தான் பண்றாங்க. சோ அதே டைம் வந்து நம்ம பார்க்கும்போது அரசு பொறியியல் கல்லூரிகள்ல படிச்சா ரொம்ப ரொம்ப ஃபீஸுமே கம்மியா தான் இருக்கு. சோ அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு காலகட்டத்துல வந்து நமக்கு அரசு பொறியியல் கல்லூரியில சீட்டு கிடைக்கிறதே ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சீட்டே கொடுத்தாலும் கூட நான் படிக்கல அப்படின்னு சொல்ற ஒரு மாணவர்களாவோ இல்ல ஒரு மாணவியாவோ தான் நீங்க இருக்கீங்க. வாங்க முத அந்த இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த அரசு பொறியியல் கல்லூரிகள் நல்ல பிளேஸ்மெண்ட், அதுக்கடுத்து எல்லாமே நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கல்லூரி இந்த 2023 இந்த நேரத்துல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். வாங்க போமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூனிவர்சிட்டின்னு ஒன்னு சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டினா பல்கலைக்கழகங்கள், குறிப்பா பல்கலைக்கழகங்கள் வந்து நம்ம அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் படிப்பை கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இதுல அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டிஸா பார்க்கப்படுறது எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில பெரிய லெவல்ல எல்லாரும் சேரக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுற காலேஜ் எதுன்னா சிஇஜி. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. இந்த காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டிலையும் அதுக்கடுத்து நம்மளுடைய மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஐடின்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜும் ரொம்ப ரொம்ப யூனிவர்சிட்டில பார்க்கப்படுது. இந்த ரெண்டு காலேஜ்லயும் நீங்க உள்ள போயிட்டாவே மாணவர்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது வந்து நல்ல லெவல்ல சொல்லி கொடுக்குறாங்க. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெரிய கட் ஆஃப் இருந்தாதான் அந்த காலேஜுக்குள்ள போக முடியுது. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு ஆசிரியர்கள் பெரிய லெவல்ல மாணவர்கள் கிட்ட ரொம்ப ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. ஏன்னா மாணவன் வந்து நல்லா படிக்கிற மாணவன் தான் அந்த காலேஜுக்குள்ள போவான். அதனால உங்களுடைய ஃப்ரீடம் தான், நீங்களா படிச்சுக்கிட்டாதான் நல்ல கல்லூரி. இந்த ரெண்டு கல்லூரியிலையும் நீங்க போகலாம். கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல மதிக்கக்கூடிய கல்லூரியா நம்ம தமிழ்நாட்டிலே பார்க்கப்படுறது இந்த சிஇஜி, அதுக்கப்புறம் நம்மளுடைய மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேவா? இது யூனிவர்சிட்டியில பார்க்கப்படுற ஒரு நல்ல கல்லூரி. 4 கல்லூரி இருக்கு, இருந்தாலும் இந்த 2 கல்லூரி ரொம்ப அருமையா பார்க்கப்படுது யூனிவர்சிட்டியில. இப்ப இந்த சிஇஜி எம்ஐடி இந்த காலேஜுக்குள்ள நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா மினிமம் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு 70,000 ரூபாய் வரைக்கும் வர்ற மாதிரி இருக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்க்கும் போது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், அதுக்கடுத்து உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப்பு இதெல்லாம் பார்த்து கம்மியானதுன்னா கண்டிப்பா வந்து ஒரு 25,000 ரூபாய் மட்டும்தான் வரும், அதுக்கு மேல போக வாய்ப்பு இல்லை. சோ இது யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போற காலேஜ் என்னன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்னா என்ன? அரசு உதவி பெறும் கல்லூரி. அரசு உதவி பெறும் கல்லூரினா என்னென்ன இருக்குன்னா பிஎஸ்டி. இந்த பிஎஸ்டி காலேஜ் எல்லாம் வந்து எப்படியாவது உள்ள 1 வருஷம் படிச்சுருவோமா, எப்படியாவது இந்த காலேஜுக்குள்ள நம்ம போயிருவோமா அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கக்கூடிய கல்லூரி. சோ இந்த பிஎஸ்டி காலேஜ் ஒரு பெரிய லெவல்ல பார்க்கப்படுற ஒரு காலேஜ். அடுத்து சிஐடி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அரசு உதவி பெறும் கல்லூரி. இந்த 3 கல்லூரியுமே வந்து ஒரு நல்ல கல்லூரியா பார்க்கப்படுது. இந்த 3ஐயுமே நீங்க எடுக்கலாம். சோ இந்த காலேஜுக்குள்ள நீங்க போகணும்னா ஒரு மினிமம் ஒரு உள்ள போயிட்டீங்கனாலே ஒரு எல்லாமே ஹாஸ்டலு, அதுக்கடுத்து நீங்க கவுன்சிலிங்ல போய் உள்ள எப்படி இந்த கவுன்சிலிங் வழியா நீங்க இந்த காலேஜுக்குள்ள போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ஹாஸ்டல் பிளஸ் காலேஜ் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ஆகும். அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இதெல்லாம் ஏகப்பட்டதை கழிச்சிட்டு ஸ்காலர்ஷிப் இருந்துச்சுன்னா அதையும் கழிச்சிருவாங்க. இதெல்லாம் கழிச்சது போக மிச்ச கூட நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் கவர்மெண்ட் எய்டட்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல கல்லூரியா பார்க்கப்படுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ், அரசு பொறியியல் கல்லூரி,
பியூரான ஒரு பொறியியல் கல்லூரி எது எது அப்படின்னு பார்க்க போறோம், எது நல்ல கல்லூரின்னு பார்க்க போறோம். ஜிசிடி கோயம்புத்தூர், இது ரொம்ப அருமையா பார்க்கப்படுது, நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கல்லூரி, நல்ல கல்லூரி. அதுக்கடுத்து ஜிசிஇ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், இதுவும் ஒரு நல்ல கல்லூரி. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, இதுவுமே ஒரு அருமையான கல்லூரி. அதுக்கடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பருகூர், இதுவுமே நல்ல கல்லூரி, பருகூர் கிருஷ்ணகிரியில இருக்கு, இதுவுமே ஒரு நல்ல கல்லூரி. அடுத்து அழகப்பா செட்டியார், இந்த காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் நம்மளுடைய காரைக்குடியில இருக்கு, இதுவுமே ஒரு அருமையான கல்லூரி தான். ஓகேவா, இந்த அஞ்சு கல்லூரி கவர்மெண்ட் காலேஜ்ல ரொம்ப ரொம்ப மதிக்கக்கூடிய கல்லூரியா பார்க்கப்படுது. பல மாணவர்கள் இந்த கல்லூரியை உடனே எடுத்துடுறாங்க அப்படிங்கறதுதான் யதார்த்தம். கவுன்சிலிங் வழியா போனா கண்டிப்பா இந்த காலேஜை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிப்பேர் பண்ற ஒரு காலேஜா இந்த அஞ்சு காலேஜ் பார்க்கப்படுது. அதுல இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய கல்லூரின்னு பார்த்தோம்னா தந்தை பெரியார், நீங்களே இதுல லயனா எல்லாத்தையுமே பார்க்கலாம், தந்தை பெரியார். அப்புறம் நம்மளுடைய ஜிசி அந்த எங்க இருக்கு ஐஆர்டிடின்னு சொல்லுவாங்க, அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல்லூரி. அதுக்கப்புறம் ஜிசிஇ ஸ்ரீரங்கம், அதுக்கடுத்து ஜிசிஇ தஞ்சாவூர், இதெல்லாம் ஓவரால் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஒன்றும் பெருசா நல்லா இல்லை. ஓகேவா, அதுக்கடுத்து பார்க்க போனோம்னா நம்ம பார்க்க போற முக்கியமான ஒரு கல்லூரி, இந்த இப்ப நான் சொன்ன இந்த கவர்மெண்ட் காலேஜ்லாம் ஃபீஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளவு இருக்குன்னா ஒரு 40,000 ரூபாய், 40,000 ரூபாய், அதுக்கு மேல போக தாண்ட போக வாய்ப்பே இல்லை. ஒரு 50,000 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும் ஃபீஸே, ஒரு வருஷத்துக்கே 50,000 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும், பெருசா இருக்காது, நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா, கவர்மெண்ட் காலேஜ்ல. சோ அதே போல அடுத்ததா பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் காலேஜ். இந்த கான்ஸ்டிடியூஷன் காலேஜ்னா அரசுல வந்து பாத்தீங்கன்னா இந்த உறுப்பு கல்லூரிகள்னு சொல்லுவாங்க, உறுப்பு கல்லூரிகள்னு சொல்லுவாங்க. அதுல நம்ம பார்க்கும்போது ரீஜினல் கேம்பஸா தான் நமக்கு நிறைய தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் சிஇஜி எம்ஐடி அந்த மெயின் கேம்பஸ் நம்ம சென்னையில இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவல்ல பார்க்கப்படுற ஒரு மிகப்பெரிய கேம்பஸ்ன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் நம்ம மதுரையில இருக்கு ஒன்று, ஒன்று திருநெல்வேலியில இருக்கு. இப்ப நீங்க பாருங்க அண்ணா யூனிவர்சிட்டியில ரீஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர் அந்த உறுப்பு கல்லூரியா இருக்கு, ஒரு பெரிய கல்லூரி, இது நல்ல கல்லூரி, இதுலயும் நீங்க ஜாயின் பண்ணலாம். நீங்க இங்க படிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது, நல்ல நல்ல கல்லூரி தான். அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் மதுரை, இதுவுமே ஒரு அருமையான கல்லூரி, மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி, பியூரான ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி, ஒரு பெரிய லெவல்ல மதிக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அடுத்த அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் திருநெல்வேலி, இதுவுமே ஒரு அருமையான கல்லூரி. ஓகேவா, இது மூணுமே வந்து கான்ஸ்டிடியூஷன் காலேஜ்னு சொல்லுவாங்க, உறுப்பு கல்லூரின்னு சொல்லுவாங்க, ஒரு அருமையான கல்லூரியா பார்க்கப்படுது. இதற்கடுத்து இதுல மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 16 பேர் இருக்கு, அந்த 16 பேர் நம்ம எதுவுமே நல்லா இல்லை, இந்த மூணு தான் நல்லா இருக்கு. ஓரளவுக்கு நல்லா இருக்க கல்லூரின்னு பார்த்தோம்னா இந்த பிஐடி பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது நம்மளுடைய பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இங்க திருச்சியில இருக்கு, அதுக்குள்ள ஒரு யூனிவர்சிட்டியா, அதுக்குள்ள ஒரு காலேஜா வந்து பார்க்கப்படுற ஒரு காலேஜா, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு உள்ள ஒரு இது இருக்கு, அது உள்ள பார்க்கப்படுது ஒரு கல்லூரி. இந்த பிஐடியே நீங்க எடுக்கலாம், பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதையும் நீங்க எடுக்கலாம். யூனிவர்சிட்டி காலேஜ் ஒன்று உள்ள இருக்கு, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட காலேஜ் உள்ள ஒன்று இருக்கு. ஸோ இதையும் நீங்க எடுங்க, இதுவுமே அருமையான கல்லூரியை தான் பார்க்கப்படுது. ஓகேவா, இப்போ ஒட்டு மொத்தமா அவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த கன்ஸ்டிடியூஷன் காலேஜுங்கிறது மினிமம் ஃபீஸே வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 40,000 ரூபாய்க்குள்ளதான் வரும். நீங்க மிஞ்சி போனா நீங்க கவர்மெண்ட் எய்டடு அந்த காலேஜ் இருக்கு பாத்தீங்களா, நம்ம பிஎஸ்டி, அதுக்கடுத்து சிஐடி, அதுக்கடுத்து டிசிஇ தியாகராஜர், இது மட்டும்தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல பார்க்கும்போது ஒரு ஹாஸ்டல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேல வரும். ஆனா மற்ற எல்லாமே ரொம்ப கம்மியா தான் வரும், பெரிய லெவல்ல காசு இருக்காது. அதனால கவர்மெண்ட் காலேஜ்ல எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, ரொம்ப அருமையான கல்லூரியா பார்க்கப்படுது. மாணவர்களுக்கு இந்த கவர்மெண்ட் காலேஜ்ல போகணும்னா இது ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பா அமையும்ங்கிறது என்னுடைய கருத்து. வேற ஏதாவது உங்களுக்கு குவஸ்டின்ஸ் இந்த கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். இந்த காலேஜுக்கான ஒரு கட் ஆஃப் டீடைல்ஸ் விரைவில் நம்ம சேனல்ல வரப்போகுது. ஓகேவா, நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய், டிடிஜிஎஸ், தேங்க்யூ.